வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். பொதுவாக வந்து எவனா கெட்டுக்கேற வழியாக போயிட்டான்னா கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல் இப்படி ஆகிட்டாம்பாங்க. இப்போ நம்ம வந்து கேட்கறதுக்கு ஒரு ஆள் வந்திருக்கு, என்ன கேட்குறாரு பார்ப்போம். பாலிடிக்ஸ்னா என்ன? பாலிடிக்ஸ்னா என்ன ஆகுது? இப்போ வந்து மனுஷன் வந்து காட்டில் வாழ்ந்து வந்தான். அப்போ வந்து என்னடானாக்கா போகணும், வேட்டாடணும், வேட்டாடி அதை சாப்பிடணும். எப்பயோ ரெண்டு மரம் உறாஞ்சிச்சு, நெருப்பு வந்துச்சு. அந்த நெருப்பு அந்த மட்டனுக்கு மேலேயோ சிக்கன் மேலேயோ வீஞ்சி அதை சாப்பிட்டு பார்த்தா ருசி ஆயிடுச்சு. அதனால் நிறைய இது பண்ண ஆரம்பித்தான். உப்பு தடவி வச்சா கொஞ்ச நாளைக்கு இருக்கும் தெரிஞ்சிச்சு. உப்பு தடவி வைக்க ஆரம்பித்தான். இப்போ வந்து என்னடான்னா ஒரு நிர்வாகன்றது இருக்கணும். அதாவது இப்போ ஒருத்தரப்போ அவனை காது நல்லா கேட்கும், அவனுக்கு வந்து இந்த பறவைங்களை பற்றிலாம் நல்லா தெரியும், இந்த பூச்சிங்கள்லாம் பற்றி நல்லா தெரியும்னு வச்சுக்கோ. அவன் வந்து பைலட் மாதிரி அவன் முன்ன போவான். போயிட்டு யோ இது இந்த பறவை கத்திரியா ஒத்த வேணும் வருதுன்னுவான். இதே ஒன்றாத்தான் இருப்பான், அவன் வந்து வேற ஒரு விஷயத்துல கீழடியாக இருப்பான். இந்த மாதிரி இது டேலண்ட்டு விதவிதமான திறமைகள் இருக்கும் ஒரு குரூப்பில். அந்த திறமையை வந்து யூஸ் பண்ணிக்கணும். யாருக்காக? அந்த கூட்டத்தினுடைய நன்மைக்காக. அப்போதான் வந்து எல்லாம் பொழைக்க முடியும். புரியுதா? இப்போ வந்து எல்லாருக்கும் தான் தூங்கும். வந்து எல்லாரும் தூங்கிட்டா என்ன, புலி வந்து அடிச்சிடும். அதனால வந்து இன்னைக்கு நீ மூச்சு நிறு, நாளைக்கு நீ, நாளைக்கு நீ, இதுதான் நிர்வாகம். இந்த நிர்வாகத்தை செய்யறது அரசுனா கவர்மெண்ட், கவர்னன்ஸ் அப்படின்னா என்ன, நிர்வாகம், மேற்பார்வை பார்க்கறது எல்லாம் கரெக்டாக நடக்குதா இங்கே. அதான் அரசியல், அரசு இயல். அரசியல்னா நிர்வாகம், நிர்வாகத்தை பர்ஃபெக்டாக நடத்துறதுக்கு தான் அரசியல். அவ்வளோதான். இங்கே இருக்கிற அரசியலுக்கும் நைன்டிஸ்ல இருக்கிற அரசியலுக்கும் எதனா வித்தியாசம் இருக்கா? தாராளமா உங்க பார்வை? தாராளமா யாரு இது பார்வைன்றது என்ன, அது உண்மை ஒண்ணுதான். இப்போ அவர் வந்து பி ஜனார்தன் ரெட்டின்ட்டு எக்ஸ் சிஎம். அவர் எந்த ஊர் சேர்ந்தாருன்னு தெரியாது. அந்த காலத்திலேயே அவர் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்றாரு, இப்போ வந்து மக்களுக்கு வந்து தனிப்பட்ட கோரிக்கைகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. எங்கே போ, இதுக்கு முன்னெல்லாம் நாங்கள் வந்து டூர் போகும்போது எங்கள் ஊருக்கு ரோடு இல்லை, எங்கள் ஊருக்கு ஆஸ்பத்திரி இல்லை, எங்கள் ஊருக்கு வெட்டினரி ஆஸ்பத்திரி ஒன்றுன்னு கேட்பாங்க. இப்போ வந்து நாங்கள் டூர் போனால் வந்து என் பிள்ளை பேங்க்கில் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணு, என் பிள்ளைக்கு வேலை வாங்கி கொடுன்னு கேட்குறாங்க. நான் இப்போ வந்து மந்திரி நினச்சா ஏதாவது செய்ய முடியும், வெறும் எம்எல்ஏ நினச்சா என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் இந்த மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுறதுக்காக நான் வந்து எம்எல்ஏ தொகுதி நிதி அப்படின்னு நான் ஒன்று கொண்டாந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த காலத்துலேயே